எல்லாருக்கும் வணக்கம். நான் கோகுல் தூக்குசேட்டிலேருந்து. கடந்த ஒரு வருஷமாக திண்டுக்கல்லில் தூக்கு சட்டிக்கு நல்ல ஆதரவு கிடச்சிருக்கு. அண்ட் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நமக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. அண்ட் அதுக்காக நான் திண்டுக்கல் மக்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சமீபத்தில் வந்திருக்கிற ஜொமேட்டோ ஸ்விக்கினால் தூக்கு சட்டிக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் நம்ம தூக்கு சட்டி ரன் பண்ணுறோமா நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் நம்ம ரன் பண்ணித்தாங்க இருக்கோம். அண்ட் வேணு, பொன்றாம், சிவா இவங்கெல்லாம் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இல்லைங்க. ஸோ அதனால நம்மளோட இது தூக்கு சட்டி நமக்கு எப்பவும் போல் நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. அண்ட் இது இல்லாமல் முன்னாடி நம்ம தூக்கு சட்டியில் வந்து ஃபுட் டெலிவரி மட்டும்தான் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் புதுசாக தூக்கு சட்டியில் நம்ம A2Z சர்வீசஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னென்னா காய்கறிகள், பழங்கள், மருந்து, மட்டன், சிக்கன், ஃபிஷ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் அவசரத்துக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்குமோ அவங்க அது என்னனாலுமே நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம். எக்ஸப்ட் லிக்கர்ஸை தவிர நம்ம எதுனாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்குறோம். அண்ட் மினிமம் ஆர்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் என்ன வாங்கி தர சொல்லி கேட்குறீங்களோ கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. அண்ட் வாங்கி தருவோம், நோ மினிமம் ஆர்டர்ஸ். நீங்கள் 10 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வரணுன்னாலும் வாங்கிட்டு வருவோம். இளநீ, ஜூஸு, ஈவன் ஸ்வீட்டு, இதெல்லாமே. அண்ட் இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு இது கண்டிப்பாக இந்த சர்வீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மருந்துங்கிற ஒரு விஷயம் வந்து திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சில மெடிக்கல்ஸில் தான் ஒரு சில மெடிசன்லாம் கிடைக்கும். அண்ட் கன்செஷனோடு வேணும் அப்படின்னா மந்த்லி எடுக்கிற மெடிசன்ஸ்லாம் நிறைய இருக்கும். நான் ப்ரைஸிங் ஜாஸ்தி இருக்கிற மெடிசன்லாம் கன்செஷனோடு வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் வயசானவங்க தனியாக இருக்கும்போது அவங்க இதுக்காக திண்டுக்கலுக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க நமக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப்போ இல்லை அவங்க வாயில் சொன்னால் கூட நம்ம ஃபோனில் சொன்னால் கூட நம்ம வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றோம். அண்ட் டெலிவரி சார்ஜஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு கன்செஷன் இருக்குது. அண்ட் சேம் ஃபுட் டெலிவரியில் நம்ம என்ன பண்ணுவோமோ, நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட் வாங்கிட்டு வர சொன்னீங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் எந்த மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறீங்களோ அங்கேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் இதுதான் நம்ம இப்போ தூக்கு சட்டியில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுட் டெலிவரிக்கு நீங்கள் நிறையவே நல்ல ஆதரவு நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதே ஆதரவை நான் இந்த A2Z சர்வீசஸ் தூக்கு சட்டியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற சர்வீசஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் தூக்கு சட்டி வந்து ரீச் ஆகலை. ஸோ ட்ரை டு கிவ் இட் அ ஷேர். அண்ட் அது இல்லாமல் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுட் டெலிவரி கொடுக்குறோம். சரி, நீங்கள் இப்போது திண்டுக்கல் யாராவது க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திண்டுக்கல்லில் ஃபுட் சாப்பிட்ணுன்னா அவங்க நமக்கு ப்ரியார் 2 ஹவர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இல்லை 1.5 ஹவர்ஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த கோச் எந்த சீட் நம்பரோ கேட்டு நம்ம அந்த கோச்லேயே போய் நம்ம கொடுத்துட்றோம். ஏன் 1.5 ஹவர்ஸ் முன்னாடினா ஒரு 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து மேபி காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து நாம் அந்த 1.5 ஹவர்ஸுங்கிற ப்ரியார் டைம். ஏன்னா ட்ரெயின் வந்து லேட் ஆகலாம், இல்லை சீக்கிரம் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்காக தான். அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் டெலிவரி மட்டும் நம்ம ஃபிக்ஸடாக 70 ரூபீஸ் சார்ஜ் வாங்குகிறோம். ஏன்னா ட்ரெயின் லேட் ஆகலாம், இல்லை வந்த உடனே போயிடலாம், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு போகிறது ப்ராப்ளம் இல்லை. மேபி ட்ரெயின் லேட் ஆச்சு அப்படின்னா வி ஹாவ் டு வெயிட் தேர் அண்ட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து உள்ளே போகணும். ஸோ அதுக்காக வி ஃபிக்ஸ்டு 70 அண்ட் ட்ரெயின் டெலிவரிக்கு மட்டும். அண்ட் இது இல்லாமல் நம்ம மிட் நைட் கேக் டெலிவரி இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அண்ட் 24/7 நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ 24 ஹவர்ஸ் நீங்கள் என்ன ஃபுட்டுங்கிறத விட நைட் 10:30-11 மேலே ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு சில ஃபுட்டு தான் அவைலபிலிட்டியும் இருக்கும், தோசை, சாண்ட்விச், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம தூக்கு சட்டியில் 24/7 நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ சேயிங் ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா யூ கேன் கால் அஸ். அந்த டைமில் தோசையோ இல்லை சாண்ட்விச்சோ அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நம்ம அது உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம். அண்ட் இது இல்லாமல் சொன்ன மாதிரி மிட் நைட் கேக் டெலிவரி இன்னும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அண்ட் மிட் நைட் கேக் டெலிவரிங் மட்டும் இல்லை, கேக் டெலிவரி நம்ம நார்மலாகவே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மோரோவர் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன் நம்ம ஆப் பண்ணலை அப்படின்னா, ஒரு சிட்டிக்காக வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அவங்களோட காம்பீட் பண்ணி அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஆப் டெவலப் பண்ண முடியலைங்கிறது தான் விஷயம் ஆக்சுவலி. மோரோவர் நம்ம மக்களுக்கு வந்து ஃபோனில் ஆர்டர் சொல்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற ஃபீட்பேக் எங்களுக்கு இருந்தது. நான் அந்த ஒரு விஷயம் கூட அண்ட் அவங்களுக்கு நமக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னா நம்ம பில்லை கொடுத்துட்டு டெலிவரி சார்ஜுன்னு சொல்லி வாங்கிக்கிறோம், அவங்க வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபுட் பில்லில் அவங்க டெலிவரி சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு வாங்குறீங்கன்னா அந்த சாப்பாடோட விலை 140 ரூபாயாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் போ, நம்ம திண்டுக்கல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு வந்து அங்கே போய் சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபா அப்படின்னா, இவங்களோட ஆப்பில் வந்துட்டு 140 ரூபா, அப்போ ரெண்டு பேருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 250 ரூபா. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டிஸ்கவுண்ட்டுமே என்னென்னா நாட் எக்ஸீடிங்னு சொல்லி டிஎன்சின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. நீங்கள் 80 ரூபாவில் வந்துட்டு மேபி 10 ரூபா கம்மியாகும். அப்படிங்கிறப்போ இன்கேஸ் உங்கள் வீடு, நம்ம வந்து 5 கிலோமீட்டர் 40 ரூபா தான் வாங்குகிறோம், அதே 5 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் 70 ரூபாயோ இல்லை 80 ரூபாயோ பே பண்ண போகிறீங்க எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் அவங்களுக்கும் நமக்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் என்னென்னா நீங்கள் நமக்குள்ளே கால் பண்ணி ஆர்டர் சொல்லும்போது ஃபுட் டெலிவரியில் நீங்கள் வந்து சிவா பிரியாணியில் எனக்கு தால்ச்சா வேணா, எனக்கு வந்து சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்ல முடியும். அண்ட் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் ஃப்ரீ டெலிவரின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறதில்ல. இதுதான் நமக்கும் அவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ். போட்டிருக்காங்க உங்களுக்கே, ஐ மீன் ஃப்ரீ டெலிவரின்னு இருக்கும், என்னென்னா உங்களுக்கே தெரியாமல் எக்ஸஸாக ஃபுட்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீ டெலிவரின்னு கொடுக்குறாங்க. அண்ட் இதுதான் நமக்கும் அவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் இதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக, ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, இது நானும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா கூட கண்டிப்பாக இன்னொரு ஆளுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் கிவ் இட் அ ஷேர். அண்ட் இது நாள் வரைக்கும் ஃபுட் டெலிவரிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த திண்டுக்கல் மக்கள் இந்த சர்வீசஸ்க்கும் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.